இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மான் ராஜாராணி மெகா சங்கமம் கிட்டத்தட்ட இனிதே வந்து முடிவுற்றுச்சு அப்படிங்கிறது வந்து பாரதி கண்ணம்மா ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ராஜாராணி ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து ஒரு பக்கம் சிவகாமியே காட்டாமல் சிவகாமி செய்கிற எப்போ பார்த்தாலும் வந்து நோகடிக்கிறது அற்புதமாக வந்து பையனை காப்பாற்றணும்னா பொண்ணை வந்து பிரித்து விடணுங்கிற மாதிரி சூப்பரான ஒரு மட்டமான ஐடியா வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு விடுதலையாக ரெண்டு வாரம் அவங்கள பார்க்கவே பார்க்காம வெறும் சந்தியாவுடைய காதல் அண்டு இவங்க ரெண்டு பேர்த்தோட எஃபர்ட்ஸ்லாம் பார்த்து சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இங்கேயும் வெண்பாவை கூட்டு வந்து திருப்பி அதே மாதிரி திருப்பி திருப்பி வந்து பாரதி இன்னும் கோபமாக இருக்க மாதிரி காமிச்சு சந்தோஷமாக அவங்களுக்குள்ள ஒரு விஷயமோ இல்லை கனெக்ஷனோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து ஏற்படலை. இதில் நடுவில் திடீர்னு வந்து வேணும் அவர் பாரதியோட அப்பா அவர் எங்கே போனார்ன்னு தெரியல, அவர் காமிக்கவே இல்லை, அவர் எங்கே போனார்ன்னு சொல்லலை, நம்மள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல. சரி ஓகே அதெல்லாம் நம்ம தேட மாட்டோம் அப்படின்னு விட்டாங்க போல். ஹேமா பாப்பா லக்ஷ்மி பாப்பாவையும் ஒரு ரெண்டு எபிசோடாக வந்து காமிக்கல. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மாவில் மெயின் கதைக்கு இவங்க வந்து திருப்பி வரணும். ஸோ இங்கேயும் ராஜாராணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டாங்க. என் கண்ணவன் என் தோழனில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க. இது அப்படியே வந்து கடைப்பிடிச்சு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிவகாமி டென்ஷன் ஆகிற விஷயங்கள்லாம் முக்கியமாக காமிப்பாங்க. சிவகாமி டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த வெறுப்பில் இப்படி நம்ம வந்து மீறிக்கிட்டே போய் வாங்க போய் அந்த பொண்ணு கூட ஒரு வாரம் தங்கினது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சுட்டு வேற வந்திருக்கானே அப்படின்னு பண்ணுறது ஒரு பக்கம், கையில் இவ்வளோ காசு இருக்குங்கிறனால திமிரில் ஆடுறோம் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் சொல்லி அந்த காசை சிவகாமிகிட்டே வந்து அவர் கொடுத்துட்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அது நீயே வச்சுக்கோமா நான் தெரியாமல் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க கொஞ்சம் ட்ராமாலாம் பண்ணி உன் காசு இதுக்குப்பா எனக்கு, நீங்கள் தான் நீயும் மனைவியை சேர்ந்து சம்பாதிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ராஜாராணி ஃபேன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ரெடியாக இருக்கீங்களா திருப்பி மீண்டும் சிவகாமி அப்படிங்கிறதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.